நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மாவீரன். மாவீரன் படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதியை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. மேக்கிங் கலந்த கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் தேதியை இன்னைக்கு அஃபீஷியலாகவே ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. டைரக்டர் மடோனி அஸ்வினோட இயக்கத்தில் பாரதி சங்கரோட மியூசிக்கில் சிவகார்த்திகேயனோட மாவீரன் படம் ஆகஸ்ட் 11 தேதியை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் மற்றும் தெலுங்கில் இந்த படம் ஆகஸ்ட் 11 வெளியாகுது. நடிகர் சந்தானமோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங்கோட டைட்டில் ஃப்ரெஞ்சு குத்து. லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நடிகர் அருள்நிதி துசரா விஜயன் நடிப்பில் அப்கமிங்கான மூவி கழுவேத்தி மூர்க்கன். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ராட்சசி படத்தை இயக்கிய டைரக்டர் கௌதம் ராஜோட இயக்கத்தில் இந்த படம் அப்கமிங்காக அருள்நிதி அவர்களுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியிட்டிருக்காங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் செல்வ ராகவன் ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் அப்கமிங்கான மூவி ஃபர்ஹானா. இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதியை ட்ரீசரில் மென்ஷன் பண்ணி அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் அஃபீஷியலாக மே 12 தேதி வெளியிடுறதா அறிவித்து இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியாகியிருக்கு. இந்த படம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ட்ரீசர் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் சினிமாவில் அப்கமிங்கான மூவியான நிழல் வேட்டை படம் டைரக்டாக மூவி ஃபோப் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா இன்றைக்கி அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. நடிகர் சிம்பு நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளியான படம் பத்து தலை. பத்து தலை படம் அஃபீஷியலாக இப்போ இந்தியன் ஓடிடி ரிலீஸ் தேதி மற்றும் ஓவர்சீஸில் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. அமேசான் ப்ரைம் ஓடிடி தளத்தில் ஏப்ரல் 27 தேதியும் ஓவர்சீஸ் டென்ட் கொட்டாவில் ஏப்ரல் 27 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. பத்து தள படம் அஃபீஷியலாக இந்தியன் ஓடிடி மற்றும் ஓவர்சீஸ் ஏப்ரல் 27 வெளியிடுறாங்க. நயன்தாரா மற்றும் யோகி பாபு அவர்கள் மறுபடியும் இணையறதா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கோலமாவு கோகிலா போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க நயன்தாரா மற்றும் யோகி பாபு அவர்கள் லீடா. இப்போ அடுத்ததாக பிளாக் ஷிப்பில் ஒர்க் பண்ண விக்கின்றவரோட இயக்கத்தில் அவர்கள் ஒரு படம் பண்ணுறதா இருக்காங்க. இந்த படத்துக்கு பிரின்ஸ் பிக்சர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த மாதம் இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. நடிகர் பிரபாஸோட அப்கமிங்கான மூவி ஆதி புருஷ். இந்த படத்தோட புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஜூன் 16 தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்கிறதா மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் விக்ரம் சுகுமாரனோட இயக்கத்தில் அப்கமிங்கான மூவி ராவண கோட்டம். சாந்தனு ஆனந்தி பிரபுலா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் தேதி இன்றைக்கி ஒரு புது போஸ்டர் வெளியிட்டு மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மே 12 தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த டேட்டில் ஏற்கனவே ஐஸ்வர்யா ராஜேஷோட ஃபர்ஹானா மற்றும் மே 12 வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் கஸ்டடி படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது இந்த மூன்று படங்களும் ஒரே நாளில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷோட அடுத்த படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் படத்தில் எட்வர்டுன்ற ஒரு ஹாலிவுட் நடிகர் நடிக்க இருக்கிறதா அஃபீஷியலாகவே தெரிவிச்சிருக்காங்க. இவர் மெயின் வில்லன் கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷ், சிவராஜ்குமார், சந்தீப் கிஷான், பிரியங்கா மோகன்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரனோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தனுஷ் அவர்களுக்கு அடுத்ததாக கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷனான ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனோட 14 மூவியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வெளியிடுறதா இன்றைக்கி ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க.